இவ் இரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பதிவு செய்கிறார். ஒழிய எழுத்தன்ப என என்னன்ப என்று வாழ்வு. அப்படின்னா முதல்ல எழுத்து வருவதற்கு முன்பே என் தோன்றியிருச்சுங்கிற அந்த எண்ணை கண்டுபிடித்தவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்த ஆயர்குடி கோன்குடி நாங்கள் தான். கீழே இறங்குறோம், அதுக்கு கீழே அங்க மருத மரங்கள் அதிகமா இருக்கிறதுனால மருத நிலம், அங்கதான் ஆறை பார்க்கிறோம், குளிக்கிறோம், அங்கதான் நிலைத்து வாழலாம்னு முடிவெடுக்கிறோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாங்கள் அங்க நிக்கிறோம். நமக்கான உணவுப் பொருளையே நாம் வேளாண்மை செய்து சாப்பிடக்கூடாதுன்னு உழவு செய்ய ஆரம்பிக்கிறோம். அங்க பண்பாடு வளருது, கலை இலக்கியம் வளருது, வழிபாடு வருது, அரசு நிறுவப்படுது. இப்படிதான் நாங்க வந்தோம். அதனால எங்கள் ஆதி தாய்க்குடி குறவர் குடியோடு இவர்களை ஒப்பிட்டு நரி குறவர்கள் என்று அழைப்பது தவறு. அதுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை எங்களிடத்தில் அதிகாரம் வந்தா நீங்க அக்கி பிக்கியா வேறு, நீ வக்காளைய வாரு, என்னுடைய தாய்க்குடி ஆதிக்குடி தமிழர் குடி குறவர் குடி அவன் வேற நீ வேறு. எந்த குடிகளின் மேலும் எந்த இனத்தின் மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது. ஆனால் எங்கள் ரதயாத்தை தொலைக்க நாங்கள் தயாரல்ல, அதை நீங்க கவனிச்சுக்கணும். அதனால இன்னும் இருக்கிற எங்கள் ஆதி தாய்க்குடி குறவர் குடி என்னிடத்தில் முறையிட்டதால் நான் என் தம்பி இடத்தில் முறையிட்டு கிராத மாத்திரு வேற பேர் வச்சிரு, இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை. அப்புறம் அண்ணன் தான் உன்கிட்ட வந்து கெஞ்சி போராடிட்டு இருக்கணும், தயவு செய்து மாத்திருன்னு சொல்லி மாத்த வச்சேன். அதனாலதான் அது குறவன் இன்னைக்கு இரும்பனாக மாறி இருக்கிறான். இந்த பெயரும் சிறப்பான தலைப்பாகத்தான் இருக்கிறது. அதில் அவர்களை அவர்கள் அடையாளத்தில் சொன்னோம், எங்களை எங்கள் அடையாளத்தில் சொல்ல வேணும். அதுதான் அது, அதுக்காக தான் அதை சொன்னேன். யாரையும் விமர்சிக்கணும் இல்லை. இந்த படம் வந்து வெற்றியடையணும், என் தம்பி ஹீராவுக்காக, என் தம்பி ஜூனியர் எம்ஜிஆருக்காக, இளைய எம்ஜிஆருக்காக வெற்றியடையணும்.